வந்து அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஞானம்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இன்றைக்கி வந்து அகத்தில் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, புறத்தில் மட்டும்தான் நமக்கு வேலை இருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ நமக்கு தேவையானது இந்த ரெண்டு ஆஸ்பெக்டுமே போதும். இப்போ இதை வந்து நம்ம வந்து பல வகையிலையுமே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் மற்ற பல விதமான இதுக்கு சைட் சப்போர்ட்டாக தான் மற்றதெல்லாம் பார்க்குறோம். அது எல்லாமே இதுக்கு உதவி தான். நீங்கள் இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டால் போதும், வேறு ஒன்றும் புரிய தேவையில்லை. இப்போ இன்றைக்கி நாம் வந்து என்ன டாபிக் பார்க்குறோன்னு சொன்னால், நான் யார்ங்கிற ஒரு டாபிக். அது எல்லாமே இந்த அகம்புறத்தோடு ரிலேட்டடாக எப்படி ரிலேட்டடாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா தான். ஏன்னா சிலவங்க வந்து இந்த நான்ங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அரிசிக்க தான் இருந்தானு சொல்லி இந்த மாதிரி நம்ம சித்தர்கள் பாடல்கள்லாம் அப்படி உண்டு. இந்த நான்கிறது ரொம்ப முக்கியமானது. நான்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். ரமணருடைய உபதேசத்தை கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த நான்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிடணும், நான் யாருன்னு விசாரிச்சுப்பார் சொல்லி அவருடைய உபதேசங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். ஒரு அந்த காலத்தில் நடந்த மாதிரி ஒரு ஒரு கதை. அதாவது ஒரு யாத்ரீகன், அவன் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறான். அவனுக்கு தங்கிறதுக்கு வந்து அங்கே எல்லாம் என்ன சொன்னால் சத்திரங்களில் தான் தங்குவாங்க அந்த காலங்களில். இப்படி ஒரு சத்திரத்தில் போய் தங்குறான். அப்போ அவன் இரவாயிருது. அந்த சத்திரத்தில் நிறையா இவனை மாதிரி நிறைய யாத்ரீகர்கள்லாம் தங்கியிருக்கிறாங்க. எல்லோரும் படுத்து தூங்கிகிட்டு இருக்காங்க, இவன் மட்டும் தூங்காமல் அப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த சத்திரத்துடைய மேனேஜர் வந்து கேட்குறாரு, என்ன எல்லோரும் தூங்குறாங்களாப்பா, நீ தூங்குறான்னு சொல்லி எதுவும் நிறைய வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் கையில் வச்சுருக்கியா, அப்படி எதாவது இருந்தனா என்கிட்ட கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கிடுறேன், நாளைக்கு கூட நீ எடுத்துக்கிடலாம் நீ சொல்லலாம். இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னுடைய பிரச்சனை கொஞ்சம் வேறு. என்ன 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 பிரச்சனைன்னு கேட்குறாரு. இப்படி நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் என்னை வந்து ஒரு திருவிழாவுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. திருவிழாவில் பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தில் நான் தொலைஞ்சு போயிட்டேன். என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு பெற்றோர்கள் கடும்பாடுபட்டாங்க, அதே மாதிரி பெற்றோரை கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் கடும்பாடுபட்டுட்டேன். இப்போ இங்கேயும் கூட்டம் கூட்டமாக படுத்துருக்குறாங்க, இந்த கூட்டத்தோட கூட்டமாக நான் படுத்து நான் காணாமல் போயிட்டால் என்ன ஆகுறதுன்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த மேனேஜர் இவனை கொஞ்சம் மேலங்கிலும் பார்க்குறாரு. சரி, இருந்தாலும் நீ தொலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் நீ சொல்லி, நான் உன் காலில் ஒரு ரிப்பனை கட்டி விட்டுடுறேன். அந்த ரிப்பன் தான் உனக்கு அடையாளம். நீ காலையில் எழும்பி பார்த்து எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் ரிப்பனை வச்சு நீ உடனே நீ அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம், எங்கே தொலைஞ்சு போனாலும் நீ உடனே ஐடென்டிஃபை பண்ணிக்கிடலான்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ இவனுக்கு அந்த ஆலோசனை சரியாக படுது, சரதுன்னிடுறான். உடனே அந்த மேனேஜர் என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னால், இவன் காலில் ஒரு ரிப்பனை கட்டி விட்டுறாரு. இனிமேல் இனி தொலைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்கே தொலைஞ்சாலும் ரிப்பனை வச்சு நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிடலான்னுட்டு சொல்லிடுறாரு. இவனு நிம்மதியாக தூங்கிடுறான். அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு, அவன் நல்லா தூங்கினப்புறம் அந்த ரிப்பனை அவுத்து பக்கத்தில் படுத்துருக்கிறவன் காலில் கட்டிடுறாரு. இவன் காலையில் எழும்பி பார்த்து அப்படியே திரு திருன்னு விழிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன தொலைஞ்சு போயிட்டியா, கூட்டத்தில் தொலைஞ்சு போயிட்டியான்னு சொல்லி அந்த மேனேஜர் கேட்குறார். இல்லை, தொலைஞ்செல்லாம் போகலை, நீங்கள் தான் ஒரு நல்ல உபாயம் சொன்னீங்கல்லாம், ரிப்பனை வச்சு அடையாளம் கண்டுக்கிடலான்னு சொல்லி. அதே மாதிரி இந்த ஒரு ஆள் படுத்திருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் நாங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் அவர் காலில் தான் ரிப்பன் இருக்குது, அதனால் அவர் தான் நாங்கிறது தெரியுது. சரி, பிறகு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. இப்போ அவன் தான் நாங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ நான் யாருன்னு கேட்குறாரு. இப்படி வந்து இந்த நான்கிறது வந்து ஆன்மா, ஏதோ ஒரு வகையான இது, ஜீவான்மா பரமான்மா எல்லாமே சின்ன நான் பெரிய நான்ட்டு என்னெல்லாமோ நிறையா விவாதங்கள்லாம் ஓடிகிட்ருக்கும். இந்த ஆன்மீகத்தில் நான் யாருங்கிறதுல ஒரு பெரிய விவாதங்கள்லாம் ஓடிகிட்ருக்கும்.
நம்ம நான்ங்கிறது யாருங்கிறது தெரிஞ்சுக்கிடணுங்கிற மாதிரி. இப்போ இதே மாதிரி தான் ரமணர்கிட்ட நிறைய அவர் வராங்க, அவருடைய உபதேசங்களை கேட்குறக்கு வராங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும்னுட்டு வராங்க. அப்போ ரமணர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்களை வந்து இந்த உடல்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, உடலுக்கு ஏதாவது உபாதை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் உடல்னே உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கனால உடலுக்கு வரக்கூடிய உபாதைகள் எல்லாமே உங்களுக்கு வந்த உபாதைன்னு நினச்சிக்கிட்றீங்க, அதனால தான் உங்களுக்கு கஷ்டம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னு சொன்னால், மனசால் ஆக்கப்பட்ட ஒருத்தராக உங்களை நீங்கள் எடுத்துக்கிடுறீங்க. அப்படி எடுத்தாலும் மனசுக்கும் பிரச்சனை உண்டு, மனசில் வரக்கூடிய பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்து பிரச்சனை மாதிரி உங்களுக்கு தருது. இப்போ உண்மையிலே நீங்கள் வந்து இந்த மனசோ உடலோ கிடையாது, நீங்கள் வந்து ஆன்மஸ்வரூபம், நான் தான் ஆன்மானி கண்டுபிடிச்சிக்கணும், நீங்கள் ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும்னு சொல்லிடுறார். இப்போ கேட்குறவங்களுக்கு நல்லாயிருக்கு, பரவாயில்லையே ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சான்னு சொன்னால் நம்ம எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிரும், ஏன்னா ஆன்மாவுக்கு பிரச்சனையே கிடையாது. அதனால் நீ ஆன்மா தான், உங்களுடைய நிஜஸ்வரூபமே ஆன்மான பிறகு நீ எல்லா பிரச்சனையிலும் விடுபட்டுடலாம். சரி, இப்போ நம்ம ஆன்மஸ்வரூபங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இதுக்கு அப்போ ரமணர்கிட்ட கேட்குறாங்க, சாஸ்திரங்கள் ஆன்மாவை பற்றி, ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? நம்ம பொறிப்பலன், இப்போ நம்ம வந்து எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒரு மரம் இருக்குது நம்ம கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிடுறோம், ஒரு சப்தம் கேட்குது காதால் கேட்டுக்கிடுறோம், இப்படி நம்ம ஐம்புலன்கள் மூலமாக எதையாவது தெரிஞ்சுக்கிடுறோம். அதே மாதிரி மனசை வச்சு சில தெரிஞ்சுக்கிடுறோம். இப்படி மனம், இந்த ஐம்பொறிகள், பொறி புலன் இதெல்லாம் வச்சு நம்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமான்னு சொல்லி சாஸ்திரங்கள்கிட்ட கேட்டான்னு சொன்னால், சாஸ்திரங்கள் ஒன்றும் அதுப்படிலாம் அறிய முடியாது, பொறி புலன்களால் ஆன்மாவை தெரியவே முடியாது. ஆனால் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும், இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க. சரி, ஆன்மாவை எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறது? அதுக்கு சாஸ்திரங்கள் ஒரு வழி சொல்லுது, ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி. ஆனால் அது கொஞ்சம் சுலபமான வழி தான், ஏன்னா ஆன்மாவை வச்சு ஆன்மாவை தெரிந்து கொள், ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை தெரிந்து கொள்ளி முடிச்சிருது. ஏன்னா அவங்க ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணுறது இல்லை, ஆன்மாவை தெரியணுமா, ஆன்மா வச்சு ஆன்மா தெரிஞ்சுக்க. ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் தான் ஒருத்தர் நினைச்சு விடாமல் வீட்டை விட்டு எங்கேயோ போய் வெளியே போகிறாரு, போனவர் வீட்டுக்கு திரும்பலை, ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, வந்தவரை காணும், போனவரை காணும், நம்ம வேறு வழி இல்லைன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் பண்ணுறோம். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, நம்ம புகாரை வாங்கிக்கிட்டு அவர் விசாரணை பண்ணுறாரு. அப்போ அவர் கேட்குறார், இந்த காணாமல் போனவர் வந்து கடைசியாக எந்த ஊருக்கு போனாருங்கிறது யாருக்காவது தெரியுமான்னு கேட்குறாரு. ஒரே ஒருத்தருக்கு தெரியலையான்னு சொல்கிறோம். யார் அவருன்னு கேட்குறாரு. இந்த காணாமல் போனவரே அவர் தான். இப்போ இல்லை என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்கு ஆன்மாவை தெரிஞ்சால் பிரச்சனை அத்தனையும் தீர்ந்துடும் சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க. சரி, ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறேன், கொஞ்சம் காட்டுங்கன்னு சொன்னால், நீ அந்த ஆன்மா வச்சே ஆன்மாவை தெரிஞ்சிக்க, வேறு எதாலையும் தெரிய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இது என்ன வழி? இது இப்போ இதே மாதிரி ரமணர்கிட்ட ஒருத்தர் கேட்டுடுறார். இப்போ இந்த மாதிரி இதே மாதிரி ரமணரும் இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்கிறார். ஆன்மாவை தெரிஞ்சால், ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சால், ஆன்ம தரிசனம் அடைஞ்சான்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் சொல்லி சாஸ்திரங்கள்கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இப்படி யாராவது ஒருத்தர் வந்து அதை பற்றி எடுத்து சொன்னான்னு சொன்னால் நம்ம அவர்கிட்ட விளக்கம் கேட்கலாம். அப்போ அதே மாதிரி விளக்கம் கேட்குறாங்க, ரமணர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும்னு சொல்கிறீங்களே, ஆன்ம தரிசனம் அடையணும்னு சொல்கிறீங்களே, நம்ம பொறி புலன்களால் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமான்னு கேட்குறாங்க. தெரிய முடியாதுன்னு சொல்லி அவரும் அதே மாதிரி சொல்லிடுறாரு. சரி, மனசாலேயாவது நம்ம ஆன்மாவை அறிய முடியுமா? மனசாலேயும் அறிய முடியாது. அப்புறம் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும், ஆன்ம தரிசனம் அடையணும், ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும்னு சொல்கிறீங்களே, எப்படி எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க.
உடனே அப்படியே அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுறார். ஆன்மா வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு எல்லாம் அவர் சொல்லலை, அவர் வேறு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறார். ஆன்ம சாட்சாத்காரனே ஒன்றும் கிடையவே கிடையாது, ஆன்ம தரிசனம்ன்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், இது காலங்காலமாக சொல்லிட்டு வர்ற வழக்கம், அந்த வழக்கத்தில் நாங்களும் சொல்லிகிட்ருக்கோம், நீங்களும் கேட்டுக்கிட வேண்டியது தான். ஆனால் உண்மையில் என்னென்னு சொன்னால், நீங்கள் அஞ்ஞானத்திலேருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஆன்ம தரிசனம்னு சொல்லி அப்படி புது கதையை கொண்டு வந்துடுறாரு. இப்போ நம்ம வந்து ஞானம்னா என்ன, அஞ்ஞானம்னா என்னன்னு பழைய இப்படி வேறு ஏதோ கதையை புதுசாக மாற்ற வேண்டியிருக்கு. இப்போ வந்து என்ன சொன்னால், இந்த காலங்காலமாக வந்து ஒரு யாரோ சொன்னதை கேட்டு அப்படியே நாம் வந்து இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணி விடுறோம்ல, நமக்கு தெரியாது, அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறோம். அதே மாதிரி அவங்கள அப்படி ஃபார்வர்ட் பண்ணி விட்டே இருந்துருக்குறாங்க. அந்த காலத்தில் நேரடியாக கேட்கும் பொழுது தான் பிரச்சனையாயிருது, விளக்கம் கேட்டாச்சுன்னா விளக்கம் சொல்ல தெரில. சாஸ்திரங்கள்கிட்ட கேட்டான்னா சாஸ்திரங்களின் ஆன்மா வச்சு, ஆன்மா தானே வேணும், ஆன்மா வச்சே தெரிஞ்சுக்க நீட்டு சொல்லி சும்மா ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுறாங்க. இது வந்து காமெடியா அல்லது என்னதான்ட்டு தெரிய முடியாத அளவுக்கு அப்படி ஒரு காமெடியை இங்கே பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது, பட் இருந்தாலும் அது வந்து நம்ம வந்து ஒரு அறிவுபூர்வமாக எடுத்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அது ஒரு காமெடி பீஸ் மாதிரி தான் ஆகிப்போம். ஏன்னா அதில் ஒரு மீனிங்குமே இல்லை, அது சரியிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ன மாதிரி போயிடுது. ஆனால் இவன் அவங்க எல்லாமே சேர்ந்து எதையோ ஒன்று சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சாஸ்திரங்கள் சொல்லுது, மகான்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு காரணம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க, ஏதோ ஒரு காரணம் பின்னணியில் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிடுறதுக்கு நாம் வேணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு வழியில் சொல்கிறாங்க. இப்போ நாம் வந்து என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி சாஸ்திரங்கள் இப்படி சொல்லுது அதனால் நீங்கள் நம்புங்க நீட்டு சொல்லி நம்ம நட்டாத்தில் விடுறதுக்கு நாம் தயாரில்லை. நாம் வந்து ப்ராக்டிக்கலாக நமக்கு என்ன தருதோ அதை தான் நம்ம பேச போகிறோம். இப்போ நமக்கு வந்து நான் நிட்டு ஒன்று இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? இப்போ எல்லாருக்குமே நான் இருக்குங்கிறது தெரியுது. இப்போ நாம் இங்கே உட்கார்ந்துருக்குறோம், திடீர்னு சொல்லி கரண்ட்டு போயிடுது, லைட்டெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் இருக்கிற எனக்கு தெரியும். இதுக்கு நான் என்னை அறியறதுக்கு கரண்ட்டு தேவையில்லை, ஒரு சுய வழியோடு இருக்குது. இப்போ வந்து இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்களுடைய கான்சியஸ்னஸ் வந்து ஒரு சுய ஒளியோட தான் இருக்குது. நாம் இருக்கிறது நமக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் நாம் இருக்கிறது நமக்கு தெரிகிற மாதிரி இருந்தாலும், இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, கனவு கூட கிடையாது. கனவற்ற தூக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் இருக்கிறது தெரியுமா? இப்போ கரண்ட்டு போச்சுன்னா தெரியும், ஆனால் நல்ல தூக்கத்தில், கனவற்ற தூக்கத்தில் இருக்கும் பொழுது அல்லது வந்து நம்மளை மறந்த சமாதி நிலையில் இருக்கும் பொழுது நான் இருக்கிறது நமக்கு தெரியுமானா தெரியாது. இப்போ அதே நேரத்தில் நம்ம இப்போ நம்ம கான்சியஸாக இருக்கிறோம், இப்போ நமக்கு நான் இருக்கிறது தெரியுது. நம்ம தூங்கும்போது கனவு ஏற்படுது, இந்த கனவு ஏற்படும் பொழுது நான்கிற உணர்வு நமக்கு இருக்குது. அப்போ நம்ம இப்போ கான்சியஸாக இருக்கும்போதுக்கும் கனவுக்கும் இடையில் ஒரு காமன் ஃபேக்டர் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய நினைவுகள், தாட்டு, இது இந்த மனதினுடைய ஃபங்க்ஷன், இதுதான் நமக்கு தெரியுது. அப்போ இந்த மனதினுடைய ஃபங்க்ஷனில், நம்முடைய தாட் ப்ராசஸில் நான்கிற அம்சம் இருந்துகிட்டே இருக்குது. தாட்டே கம்ப்ளீட்டாக நின்று போச்சுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ நம்ம தூக்கத்துலங்கிறதுன்னு சொன்னால் தாட் ப்ராசஸ்லாம் நின்று போயிடுது, கனவில் தாட் ப்ராசஸ் வருது. அந்த தாட் ப்ராசஸ் வரும்பொழுது நான்கிறது இருக்குது. கனவற்ற தூக்கத்தில் தாட் ப்ராசஸ் இல்லாமல் போனதுனால அங்கே வந்து உங்களுக்கு நான்கிறது இல்லாமல் போயிடும். அப்போ நான்னுட்டு சொல்லி ஒரு உணர்வு வந்ததுன்னு சொல்லி சொன்னால், அப்போ அங்கே தாட் ப்ராசஸ் இருக்குன்ட்டு அர்த்தம். அப்போ தாட் ப்ராசஸ் மட்டும்தான் இந்த நான்கிற உணர்வுக்கு காரணமாக இருக்குது. இப்போ இதுதான் நமக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரூத். இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த நான் வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வருது? இப்போ அவங்க ஏதோ ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் நான்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அணுகுமுறையில் இந்த நானுடைய ரோல் என்ன, எதனால் நான்கிறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நம்ம எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அது வந்து காண்பவன் காணப்படும் பொருளுங்கிற மாதிரி, நான் வந்து பார்ப்பவன் அந்த பொருள் வந்து பார்க்கப்படும் பொருளுங்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு தாட்டிலையுமே, எல்லா தாட்டும் எந்த தாட்டு எடுத்தாலும் இந்த தாட்டில் இரட்டைத்தன்மை இருந்துகிட்ருக்கும். அதில் ஒரு பகுதி வந்து சப்ஜெக்டாக இருக்கும், இன்னொரு பகுதி ஆப்ஜெக்டாக இருக்கும்.
இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டுங்கிற மாதிரி தன்மையில் தான் எல்லா தாட்டுமே இருக்குது. இப்போ நான் ஒரு மரத்தை பார்க்குறேன், இந்த மரம் வந்து பார்க்கப்படும் பொருள், இந்த மரத்தை பார்க்கக்கூடிய நான் வந்து பார்க்கும் நபர். இப்படி இந்த பார்க்கும் நபர் காண்பவன் மரம்ங்கிறது காணப்படும் பொருள், இந்த காண்பவன் காணப்படும் பொருள்ங்கக்கூடிய அம்சம், இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கக்கூடிய அம்சம் வந்து நம்முடைய தாட் ப்ராசஸர் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் அது இருந்துகிட்டே இருக்குது. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நமக்கு எதுவுமே புரியாது, எந்த டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அப்போ இதில் வந்து இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பிரித்து பார்த்தா தான் நம்ம செயல்பட முடியும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து தெருவில் போயிட்டுருக்கீங்க, தூரத்தில் ஒரு பஸ் வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பஸ்ஸுக்காக கொஞ்சம் ஒதுங்கி அதுக்கு வழி கொடுக்கணும். உங்களையும் அந்த பஸ்ஸையும் பிரித்து பார்த்தா மட்டும்தான் நீங்கள் எப்படி செயல்படணுங்கிறதே உங்களுக்கு தெரியும். அது பிரித்து பார்க்கவே முடியலைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எப்படி செயல்படணுங்கிறதே தெரியாது. அப்போ பிரித்து பார்க்கக்கூடிய அம்சத்தில் நீங்கள் செயல்படுறதுக்கு நான்னு சொல்லி உங்களை தனிமைப்படுத்திக்கிடுறதும், நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை வந்து உங்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு பொருள் நீட்டு சொல்லி அதை தனிமைப்படுத்துகிறதும் ஒரு அவசியமாக இருக்குது. அப்படி இருந்தால் தான் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த பிரித்து பார்த்தா மட்டும்தான் வாழவே முடியும். பிரித்து பார்க்கலன்னா வாழவே முடியாது. இப்போ நம்ம வந்து உலகத்தில் எல்லா காரியங்களும் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நாம் வேறு, நாம் செயல்படக்கூடிய அம்சம் வேறன்னு சொல்லி நம்மையும் நாம் செயல்படக்கூடிய அம்சத்தையும் பிரித்து பார்த்தாலொழிய நம்ம எந்த செயலையுமே செய்ய முடியாது. இப்போ இது புற அம்சம் அகம்புறம்னு பார்த்தோம். இந்த அகம்புறம்ங்கிற அம்சத்தில் புறத்துக்குனுடைய அம்சத்தை பொறுத்தளவில் இந்த நான்கிறது ஒரு முக்கியமான பகுதி. நான்கிறது இருந்து தான் தீரணும். அந்த நான்கிறது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம நான் அது மாறிக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் கூட நான்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும், அதில் தப்பு கிடையாது. இப்போ இதே பிரச்சனை, இது எங்கே பிரச்சனையாயிருன்னு சொன்னால், இந்த நான்கிறது அகத்துக்குள்ளேயும் நம்ம நான்கிறது எடுத்துறோம். இப்போ நமக்கு வந்து ஒரு பயம் வருது. அந்த பயம் வந்து எங்கே வருதுன்னு சொன்னால் அது நம்ம மனசுக்குள்ளே தான் வருது. அப்போ மனசுக்குள்ளே வரும் பொழுது நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், இது எனக்கு ஏற்பட்ட பயம்னுட்டு சொல்லி அந்த நான் பயப்படுபவன் வேறு பயம் வேறேன்னு சொல்லி நம்மளுடைய மனதினுடைய அனுபவத்தையே ரெண்டாக பிரிச்சிடும். அதில் ஒரு அனுபவம் வந்து நான்கிற அனுபவமாக இருக்குது, இன்னொன்று வந்து அந்த அனுபவத்துக்கு ஏற்பட்ட அனுபவமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு இரட்டைத்தன்மையை வந்து நம்ம மனசுக்குள்ளே க்ரியேட் பண்ணிடுறோம். இப்போ புறத்தை பொறுத்த அளவில் இந்த இரட்டைத்தன்மை வந்து ரொம்ப அவசியம். அவசியம் அது இல்லைன்னு சொன்னால் செயல்படவே முடியாது. ஆனால் அகத்துக்குள்ளே இதே மாதிரி ஒரு இரட்டைத்தன்மை வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால், நாம் அது சரி பண்ணணும், நமக்கு வேண்டிய அனுபவம் தான் ஏற்படணும்னு சொல்லி நம்முடைய அனுபவத்தோடு சண்டை போடக்கூடிய தன்மை ஆயிடுது. அப்போ அகப்போராட்டம் வந்துடுது. அப்போ அகப்போராட்டத்தை பொறுத்த அளவில் நான் வேறு, நான் பார்க்கக்கூடிய பொருள் வேறு, நான் வேறு, என்னுடைய அனுபவம் வேறேன்னு சொல்லி பிரித்து பார்க்குறதான் பிரச்சனைக்கே காரணமாயிருது. அப்போ அங்கே வந்து என்னென்னு சொன்னால், ரெண்டும் சேர்ந்த ஒரே அனுபவமாக தான் இருக்குது. இந்த ஒரே அனுபவம் தான் வந்து ரெட்டை ரெட்டையாக தோணுது. என்னுடைய அனுபவம் என்னுடைய அனுபவங்கிற மாதிரி ரெட்டை ரெட்டையாக தோணுது. அது ஒரு தோற்றம் தான். அப்போ அகத்தை பொறுத்தளவில் என்னென்னு சொல்லி சொன்னால், அங்கே அனுபவம் மட்டும்தான் இருக்க ஒழியே அனுபவிப்பவன்ட்டு ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் அனுபவிப்பனுங்கிற தோற்றம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இது வந்து என்னென்னு சொன்னால், நம்ம சைக்கலாஜிக்கலாக ஏற்படக்கூடிய ஒரு மயக்க நிலை அது ஏற்படும். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்தளவில், அக உணர்ச்சிகளை பொறுத்தளவில், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில், நான்கிறதே வந்து ஒரு மயக்க நிலை, ஒரு மாயை நிலையாக தான் இருந்துகிட்ருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அது இருக்க தான் செய்யும். ஆனால் அது வந்து அது இம்பார்ட்டண்ட் இல்லாத ஒரு அன்இம்பார்ட்டண்டானதுங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உதாரணமாக, இப்போ நல்ல கோடைக்காலம், இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் எடுத்து டிரைவ் பண்ணிட்டு போகிறீங்க, நல்ல ரோடு, வெயில். நீங்கள் ரோட்டில் போகும்போது தூரத்தில் என்ன பண்ணணும் சொன்னால், அது ரோட்டில் தண்ணி கட்டி கிடக்கிற மாதிரி தெரியுது. அப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடை கொஞ்சம் குறைக்கிறீங்க. அப்படி சரி, ஏதோ தண்ணி கட்டி மழை பெஞ்சிருக்கு மிளந்த பக்கத்தில், அதனால் ரோட்டில் தண்ணி கட்டி கிடக்கு, கொஞ்சம் மெல்ல போவோம்னு சொல்லி ஸ்பீடை குறைக்கிறீங்க. அப்படி கிட்ட போன பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி காணாமல் போயிடுது. அப்போ தான் என்னென்னு சொன்னால், இது கானல் நீர் தண்ணி கிடையாது, கானல் நீர்னு தெரியுது.
இப்போ ஒரு தடவை நீங்கள் முதல் முதலாக பார்க்கும்போது கானல் நீர் வந்து தண்ணின்னு நினச்சி ஏமாந்துடுறீங்க. அப்புறம் அதுக்கப்புறமும் நீங்கள் போகும்பொழுதும் அதே மாதிரி கானல் நீர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் முதல் தடவை நீங்கள் வந்து காரை ஸ்லோ டவுன் பண்ணுற மாதிரி, அதுக்கு பிறகு நீங்கள் காரை ஸ்லோ டவுன் பண்ணுறதில்ல. சரி, அப்படி தான் இருக்கும், நம்ம பாட்டுக்கு போவோங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் பிரயாணத்தை நீங்கள் பாட்டுக்கு போயிருப்பீங்க, வேறு வேகத்தை குறைக்க மாட்டீங்க. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் இந்த நான்கிறது வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் உண்மையில் ஒன்றும் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, சைக்கலாஜிக்கலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வந்து வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கே ஒருத்தருமே கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், சைக்கலாஜிக்கல் அந்த ஃப்ளோயிங், மனதனுடைய அனுபவங்கள்லாம் ஃப்ளோ ஆகிறது வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னால், நாம் எல்லாத்தையுமே சரி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை வந்து அந்த நான்கிட்ட கொடுத்துட வேண்டிய நிலைமை வந்துடும். இதை சரி பண்ணுறேன், அதை சரி பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொடுத்துட வேண்டியிருக்கும். இப்போ சைக்கலாஜிக்கலாக பொறுத்த அளவில் அந்த நான்கிறது வந்து அங்கே உண்மையே கிடையாது. ஏன்னா அந்த தாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு தாட்டுமே ஒரு வினாடி நேரம் தான் இருக்கும். ஒரு வினாடிக்கு வினாடி புது புது தாட்டு தான் வரும். அப்போ புது புது தாட்டு வரும்பொழுது புது புது நான் தான் வந்துட்டுருக்கு. வேணால் அதனுடைய மெமரியெல்லாம் பழைய மெமரியாக இருக்கலாம், பட் இருந்தாலும் அந்த அனுபவம், நான்கிற அனுபவம், நம்ம மனோரீதியான அனுபவங்கள்லாம் ஒரு கணத்துக்கு கணம் புதுசு தான், அங்கே பழசுங்கிறதே கிடையாது. அதனால் எப்போவுமே அது வந்து ஒரு புத்தம் புதுசாக இருக்கிறதுனால அந்த மனசை பொறுத்த அளவில் நாம் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கணும், பழசுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம சாஸ்திரங்கள் எல்லாமே இந்த கில்ட்டி ஃபீலிங்கை வந்து தவறு, கில்ட்டி ஃபீலிங்கே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ கில்ட்டி ஃபீலிங்னால் தெரியும், உண்மையில் இப்போ உதாரணமாக நாம் ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஐயோ தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமேன்னுட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து கில்ட்டி ஃபீலிங். இப்போ இந்த கில்ட்டி ஃபீலிங்கை வந்து தவறுங்கிறனாலையும், அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கக்கூடாதுங்கிறக்காகையும் இந்த மதங்களில் நிறையா இதுகள். இப்போ நம்ம இந்து மதத்தை எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் கங்கையில் குளிச்சுட்டா பாவம் போயிடும். கிறிஸ்டியானிட்டி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், அவங்க பாவத்தை அறிக்கை விட்டிங்கன்னு சொன்னால் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். இப்போ இதெல்லாம் நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த கில்ட்டி ஃபீலிங் வேண்டாங்கிறது தான். ஏன்னா கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் சைக்கலாஜிக்கலாக உள்ளது. இப்போ இது ஃபிசிக்கலுக்கு சரியாக வராது. ஃபிசிக்கலுங்கிறது நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த தப்பை சரி பண்ண வேண்டிய கடமை இருக்குது. ஆனால் சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமேங்கிற ஒரு இது அவசியம் கிடையாது. அதை நம்ம வந்து அப்படியே விட்டுறணும். இப்போ ஃபிசிக்கல் வேர்ல்டுங்கிறது வேறு, சைக்கலாஜிக்கல் வேர்ல்டுங்கிறது வேறு. இப்போ ஒருத்தன் வந்து ஒரு கொலை பண்ணிடுறான், போலீஸு துரத்துது, இவன் வேகமாக ஓடி போய் கங்கையில் குளிச்சிடுறான், நான் கங்கையில் குளித்து விட்டேன், பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டேன், நான் என்னை யாரும் கைது பண்ணக்கூடாது, அது நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஃபிசிக்கல் வேர்ல்டுங்கிறது வேறு, சைக்கலாஜிக்கல் வேர்ல்டுங்கிறது வேறு. ஏன்னா இங்கே என்னென்னு சொல்லி சொன்னால், இங்கே ஒவ்வொரு கணந்தோறும் நீங்கள் புது நபர் தான், பழைய நபரே கிடையாது. ஏன்னா நேற்று பண்ணின ஒரு தவறுக்கு இன்றைக்கு வரக்கூடிய ஒரு வேறு. இப்போ உதாரணமாக ஒரு கேஷியர் வேலையில் இருக்கிறார், ஒரு பேங்கில் கேஷியர். அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, பேங்க் பணத்தை கையாடல் பண்ணிவிட்டு தலைமறைவாயிடுறார். அவரை போலீஸ் தேடிகிட்ருக்கு. நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த பேங்கில் உள்ள அந்த வேக்கன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களை செலக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ நீங்கள் புது கேஷியராக நீங்கள் பொறுப்படுத்தி நீங்கள் கேஷியர் சீட்டில் உட்காந்துருக்கீங்க. போலீஸ் வந்து அவங்கள கைது பண்ணுது, கையாடல் பண்ணிய குற்றத்துக்காக உங்களை கைது பண்ணுறோம்னு சொல்லி கைது பண்ணுறாங்க. இப்போ இது சரியாக வருமா? கைது பண்ணது வேறு, அரெஸ்ட் பண்ணுறது வேறு. இப்போ இந்த மாதிரி தான் என்னன்னு சொன்னால், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் கணத்துக்கு கணம் புது நபர் தான், பழைய நபர் பண்ணினதுக்கு புது நபர் பொறுப்பெடுக்க முடியாது. அதனால தான் என்னென்னு சொன்னால், சைக்கலாஜிக்கலாக நீங்கள் மொமெண்ட் பை மொமெண்ட் புது நபருங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அனுபவங்களெல்லாம் புதுசு தான், பழசே கிடையாதுங்கிறதுனால தான் அந்த கில்ட்டி ஃபீலிங் எல்லாத்தையும் நீங்கள் விட்டுருங்க, எதையுமே தூக்கி சமக்காதுங்க. சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது, நீங்கள் எதையும் சரி பண்ண தேவையில்லை. நீங்கள் எதையாவது சரி பண்ணணும்னு சொன்னால் ஃபிசிக்கலாக சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது, ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கடந்தோறும் புது நபர். இப்போ இது வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுக்கு கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு கடனாக ஒரு 10,000 ரூபா வாங்குறீங்க, நாளைக்கு தந்துடுறப்பான்னு சொல்லி. அவர் மறுநாள் காலையில் வந்து நிற்கிறாரு பணத்தை கேட்டுக்கிட்டு, உங்கள்கிட்ட வாங்கினவர் நேட்டே போயிட்டார், இப்போ இருக்கிறவர் வேறு, நான் தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது,
ஏன்னா இது ஃபிசிக்கல் வேர்ல்டுங்கிறது வேறு. ஃபிசிக்கல் வேர்ல்டுங்கும் போது நீங்கள் ஒரு கண்டினியூஸ் பர்சனாலிட்டி தான். ஆனால் சைக்கலாஜிக்கலாக மட்டும்தான் ஒரு கணத்துக்கு கணம் நீங்கள் புது நபர். நீங்கள் பழைய நபர்னிட்டு சொல்லி ஒருத்தருமே கிடையாது. பழைய நபராக இருந்தால் மட்டும்தான் அந்த பொறுப்பை எடுத்து சீரமைக்க வேண்டிய ஒரு கடமை கட்டாயம்லாம் இருக்குது. அப்போ சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது வேறு, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது வேறு. அப்போ இந்த நான்கிறதுமே இங்கே என்னென்னு சொல்லிச்சுன்னா, நான்கிறது முழுக்க முழுக்க சைக்கலாஜிக்கலாக இருந்தாலுமே கூட அது ரிலேட்டட் டு தி ஃபிசிக்கல் வேர்ல்டு வேறு, ரிலேட்டட் டு தி சைக்கலாஜிக்கல் வேர்ல்டுங்கிறது வேறு. நம்ம மன அனுபவங்களோடு சேர்ந்து மன அனுபவங்களை நிர்வாகம் பண்ணுறதுக்காக ஒரு நான் இருந்துன்னு சொன்னால் அது மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசு தான், பழசே கிடையாது. அதனால் நீங்கள் எதையுமே சீரமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதையுமே சரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. புறத்தை பொறுத்த அளவில் நம்ம செயலுக்கு எல்லாமே ஒரு நான் இல்லாமல் நீங்கள் எந்த செயலுமே பண்ண முடியாது. நான் செய்கிறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஒருத்தர் அங்கே வேணும், அதுவும் சைக்கலாஜிக்கல் நான் தான். பட் இருந்தாலும் ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம், பயன்படுத்தி தான் தீரணும். பயன்படுத்தலைன்னா ஃபிசிக்கலில் எல்லா வேலைகளுமே ஸ்தம்பித்து போயிடும். அப்போ அங்கே வந்து ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் இந்த நான்கிறது அவசியமான ஒன்று. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் மட்டும்தான் இந்த நான்கிறது வந்து மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசு, பழசுன்னுட்டு ஒன்றுமே கிடையாது ங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டிங்கன்னு சொல்லி சொன்னால், உங்கள் மனோ இயக்கம் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக ஆயிரும், லிவிங் ரிவராகவே மாறிடுறது. அப்போ அங்கே வந்து நமக்கு நிற்கிறதுக்கு சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு இடமே கிடையாது. நான் இதை சரி பண்ணுறேன், இதை இப்படி ஆக்கிட்டேன், இது சரியில்லை, இதை சரி பண்ணணும், இதை டெவலப் பண்ணணுங்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நல்ல அனுபவம் மோசமான அனுபவம்னு சொல்லி எதுவுமே கிடையாது, எல்லாமே இயற்கையானது. அங்கே வந்து நாம் அடையிறதுங்கிற லாங்குவேஜே அங்கே கிடையாது, அடையிறதுங்கிற லாங்குவேஜே தவறானது. அங்கே எல்லாமே விடணும், எல்லாத்தையுமே விட்டு சுதந்திரம் கொடுத்துட எல்லாத்துக்கும் நீங்களும் அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட வேண்டியதான், அதுவும் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட வேண்டியதான். அதனால் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன், நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணுறேங்கிற அவசியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது சைக்கலாஜிக்கலுக்கு மட்டும், ஃபிசிக்கல் வேர்ல்டில் அதான் புறம்னு நம்ம சொல்கிறோம். புறத்தை பொறுத்தளவில் நல்லதை டெவலப் பண்ணலாம், நல்லதை மெயின்டைன் பண்ணலாம், மோசமானதை அப்புறப்படுத்தலாம். இது எல்லாத்துக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம், நீங்கள் அதை ஒரு ஐடியலாக வச்சு நீங்கள் செயல்படலாம், பாடுபடலாம், திங்க் பண்ணலாம், பிளான் பண்ணலாம், எல்லாமே அதுக்கு செய்யலாம். ஆனால் இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது ஒரு வேறு, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது வேறு, ரெண்டும் வேறு வேறு தன்மையில் இருக்குது. ரெண்டுக்குமே இந்த நான்கிறது காமனாக தான் இருக்குது, சைக்கலாஜிக்கல் காமன் நான் தான். பட் இருந்தாலும் ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு அது தேவை, சைக்கலாஜிக்கல் வேர்ல்டுக்கு தேவையில்லைங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு கணந்தோறும் இந்த நான்கிறது கூட புதுசு புதுசாக தான் வருதுங்கிறதையும் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டால் போதும். அதையுமே கூட என்னென்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே இந்த காணல் நீர் பார்த்த மாதிரி அது இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் அதை ஈஸியாக எடுத்துக்கிடுற மாதிரி அது புதுசு புதுசு மாதிரி தெரியாது, பழசே பெர்மனெண்ட்டாக ஒன்று இருக்கிற மாதிரி தான் தோணும். பட் இருந்தாலும் அது வந்து டெம்பரரியாக வந்துட்டு போகிறது, அதனால் அது சம்மந்தமாக நாம் எதுவுமே செய்ய வேண்டியதில்லைங்கிற ஒரு முடிவுக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டா போகும். அப்போ நம்ம மனோ ரீதியாக வந்து நான்கிறது ஃப்ரீயாக இருந்துட்டுன்னு சொல்லி சொன்னால், அதை வந்து என்னங்கன்னா மூமெண்ட் பை மூமெண்ட் சொல்லப்போனால் உண்மையிலே ஆன்ம சாட்சாத்காரங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு லிவிங் ரிவராக அவங்க மைண்டு மாறிட்டுன்னு சொல்லி சொன்னால், கிட்டத்தட்ட அது ஆன்மா குவாலிட்டி, ஆன்மாவினுடைய குவாலிட்டிக்கு அது போயிடுது, ஒரு சுதந்திரமான தன்மைக்கு அது போயிடுது. அதனால் அந்த சுதந்திரமான தன்மையில், அது வந்து சுதந்திரமான தன்மைன்னு சொன்னால் இது ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேட்டும் கிடையாது. ஒரு ஆறு வந்து எப்போ ஓடிட்டுருக்கோம், பார்த்தா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அது வந்து ஒரே ஆறு அங்கே இருக்காது, அது மூமெண்ட் பை மூமெண்ட் புது ஆறாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் அவங்களோட மனசுமே வந்து மூமெண்ட் பை மூமெண்ட்டு புது ஆறாக புது மனசாக மாறி இருக்கிறது தான் வந்து ஒரு லிவிங் ரிவர், லிவிங் மைண்டுங்கிற மாதிரி மாறிடும். இப்போ இதுதான் வந்து லிபரேட்டட் மைண்டினுடைய ஒரு லட்சணம். இப்போ இது வந்து நம்ம எல்லாருடைய இயற்கையான நிலையே அதுதான். ஏன்னா இது வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பண்ணக்கூடிய முயற்சி எல்லாமே அந்த இயற்கையான நிலையை கொஞ்சம் தொந்தரவு பண்ணி டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யுது. அதனால் நம்ம அகத்தை பொறுத்த அளவில் நல்லது கெட்டதுன்னுட்டே ஒன்றுமே கிடையாது, அடைய வேண்டியது அடைய வேண்டாதுன்ட்டு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே தோன்றது மறையுது, அதில் வந்து உயர்ந்தது தாழ்ந்தது நல்லது கெட்டதுன்னு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம எல்லாமே கரெக்டு தான், எல்லாமே இறைவனுடைய அம்சம்தான்ட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, இயற்கையினுடைய அம்சம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு வந்து முழு மனசோட
அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த முழு மனசுமே வந்து ஒரு லிவிங் ரிவராகவே மாறிடுது, ஒரு உயிரோட்டம் இல்லை ஒரு மனசாக மாறிடுது. இப்போ நம்முடைய எல்லை, நம்முடைய வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம தொடர்புடைய செயல்களுக்கு, புறச்செயல்களுக்கு மட்டும் வச்சுக்கிட்டால் போதும். அகத்தை பொறுத்தவரை நம்ம கண்டுட வேண்டிய தேவையே இல்லை, அதை புரிஞ்சிக்கிட்டால் போதும். அகத்தை பொறுத்தவரை ஒரு வேலையுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அகமும் புறமும் வந்து ஒன்றோட ஒன்று ரிலேட்டடாக அழகாக புரிஞ்சு போயிடுது. அந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கையை வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் நமக்கு செயல்படுற மாதிரி ஆயிடுது. எல்லோரும் வரும்போதே ஞானியாகவே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் போகும்போது தான் ஞானியாக போவாங்க, இங்கே வரும்போதே ஞானியாக வந்துட்டீங்க. நிறைய இந்த ஆன்மீக விஷயங்கள் நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது விழிப்புணர்வு வேணும், விழிப்புணர்வு அடையணும்னு சொல்கிறாங்க. அந்த விழிப்புணர்வுங்கிறது என்ன, அது ஒரு கேள்வி விளக்கம் வேணும். அப்புறம் எப்பவும் நிகழ்காலம்தான் இருக்குது, இறந்த காலம் இல்லை, எதிர்காலம் இல்லை, நிகழ்காலம்தான் இருக்குது சொல்றாங்க. அதாவது சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி ஏமாத்துற வார்த்தைகளை இதுவும் ஒன்று. இது ஏமாந்த உங்களை ஏமாந்தல, நானே 40 வருஷமாக ஏமாந்த வார்த்தை தான் அது. விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்னு சொல்லி நானே 40 வருஷமாக ஏமாந்து போய் உட்காந்துருந்த வார்த்தை தான். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னால் அதுக்காக வந்து இதில் பலனே கிடையாதான்னு சொன்னால் பலன் இருக்குது. இப்போ நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னு சொன்னால் அட் ஏ டைம் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு வாட்ச்ஃபுல்லாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனசு ஒரு சமநிலைப்படும், ஒரு மனசு ஒரு நல்ல நிலைக்கு வரும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ், ஒரு ஆரம்ப காலத்தில் அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் நமக்கு என்னென்னு சொன்னால் இந்த விழிப்புணர்வை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு திடீர்னு சொல்லி மண்டை வெடித்து ஞானம் வந்துடும், மண்டை வெடித்து ஒரு லிபரேஷன் ஏற்பட்டுருன்ற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரிலாம் கிடையாது. இருந்தாலும் ப்ரெசண்ட்டில் இருக்கிறேங்கிறது கூட எல்லாருமே ப்ரெசண்ட்டில் தானே இருக்கிறோம். இருந்தாலும் என்னென்னு சொன்னால் நம்ம மனசு வந்து வேற எங்கேயோ அலை பாய்ஞ்சு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுது. அப்போ நம்ம கவனத்தில் நம்ம விழிப்புணர்வில் இருந்தீங்கன்னு சொன்னால் ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுறீங்க. சிந்தனைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம எங்கேயோ கனவு காண்ற மாதிரி பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் போயிடுறீங்க. அப்போ விழிப்புணர்வுங்கிறது நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கிறது தான் விழிப்புணர்வு. அப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம எப்போ இருக்கிறோமோ எங்கே இருக்கிறோமோ அதை அவேர் பண்ணிக்கிட்டு ஒரு அட்டென்டிவாக இருக்கிறதுங்கிறது அது ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி மாதிரி பண்ணலாம், ஒரு பிகினர்ஸுக்கு பண்ணலாம். இன்னும் 40 வருஷம் பண்ண வேண்டியதுலாம் பண்ண வேண்டாம், அது ஏதோ டெம்பரரியாக 1 வருஷம் 2 வருஷம் பண்ணி பார்க்கலாம், நல்ல பலன் கொடுக்கும். பட் இருந்தாலும் அது தேவையில்லாமல் அது மேலே நிறைய லோட் பண்ணிட்டோம், அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் கிடையாது. எது வேற ஒரு பரிமாணத்தில் செயல்பட ஆரம்பிக்குது ஞானிகளுக்கு அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதை எப்படி நம்ம விளக்குறது இல்லை நம்ம அறிந்து கொள்வது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறீங்களா? இந்த தண்ணி இருந்ததுன்னு சொன்னால் அது ஓடுதான் நின்றுட்டுருக்காங்கிறது நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கினாலே தெரியும். இப்போ அதே மாதிரி என்ன சொன்னால் உங்கள் மனசு வந்து நீங்களாக அதை இயக்குறீங்களா அதுவாக இயங்குதாங்கிற மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சிட்டுன்னு சொன்னால் அது அதுவாகவே இயங்குறங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிடுவீங்க. அப்போ உங்களுடைய சொல்லப்போனான்னு சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய இயக்கங்கள் எல்லாமே அப்படியே ஃப்ளோ ஆகிறது தெரியும், அது எல்லாமே வந்துட்டு போகிறது உங்களுக்கே தெரியும். இது நீங்களாக ஒன்றும் பண்ணுறதில்ல, அது இயற்கையாகவே தெரியும் அது. அப்போ அந்த மைண்டு வந்து ஃப்ளோயிங் மைண்டில் வந்துடுது. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அது சரி பண்ணணுங்கிற மாதிரி நல்லது வந்தால் பிடிச்சி வச்சுக்கிடுவீங்க, மோசமானது வந்தால் தள்ளி விடுறதுக்கு பார்ப்பீங்க. நம்ம பிடிச்சி வைக்கிறதும் தள்ளி விடுற வேலையில் நம்ம இருந்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால் அது எப்படி இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அப்போ மனசு வந்து அதுவாக இயங்கும். இப்போ இது நீங்கள் உங்களுக்கே தெரியும், அது நீங்கள் அப்படி தெரிஞ்சுக்கிடும்போது நீங்களே ஃபீல் பண்ணி ஆமாம் அதுவாக தான் இயங்குதுங்கிறது தான் வந்து. அப்போ அது வேற ஒரு பரிமாணம். அது வரைக்கும் நீங்கள் என்னென்னு சொன்னால் எல்லாத்தையும் நீங்களே செயல்படுத்துகிற மாதிரி தான் உங்களுக்கு தோணிட்டு. நாம தான் செயல்படுத்தணும், நாம் செயல்படுத்தலைன்னா அது சரியாக செயலாகாது. நமக்கு இப்போ உதாரணமாக நமக்கு ஒரு பயம் வந்துருங்கன்னா பயத்துலேருந்து நம்ம தைரியத்துக்கு மாறணும். ஒரு வருத்தம் வந்தோம்னா மனசை அமைதிப்படுத்தணும், டென்ஷன் வந்தால் டென்ஷன்லேருந்து அமைதிப்படுத்தணும்னு சொல்லி நாம் ஏதோ ஒரு வகையில் நம்ம வேலையை நம்ம அதில் கையில் எடுத்துடுறோம். இப்போ நீங்கள் வந்து எது இருந்தாலும் ஓகே, டென்ஷனாக இருந்தாலும் ஓகே, பயமாக இருந்தாலும் ஓகே, வருத்தமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி உங்களுக்கு வேலை இல்லைங்க உட்காந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த அனுபவங்கள்லாம் அப்படியே நிற்காது. டென்ஷனோ பயமோ வருத்தமோ அது ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அது ஃப்ளோ ஆகிறது உங்களுக்கே தெரியும். அப்போ மனசு வந்து இது அது வரைக்கும் என்னென்னு சொன்னால் நீங்களாக ஏதோ செயல்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ அதுவாக செயல்படுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துட்றீங்க. அப்போ அந்த பரிமாணம் மாறிடுது, அவ்வளோதான். அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதாவது எப்படி இயற்கையாக வருதோ அதே மாதிரி மனதினுடைய இயற்கையை வந்து
எண்ணங்களை உருவாக்குறது தான் மனதினுடைய இயற்கை. எண்ணங்களே உருவாகலைன்னு வச்சுடுங்க, சிலவங்க வந்து எண்ணங்களை அரெஸ்ட் பண்ணி எண்ணம் இல்லாமல் இருக்கணும்னு எல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒரு டெம்பரரியாக கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னு சொன்னால் பணம் சேருதான், அது கூட கொஞ்சம் நேரம் நீடிச்சுன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகளெல்லாம் க்ரியேட் ஆயிரும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு லேடி திருநெல்வேலியில் இருந்தால் ஃபோன் பண்ணாங்க, ஐயா எனக்கு தாட் நின்று போச்சு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் இன்றைக்கி காலையில் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் என் பையன் வந்து எனக்கு வந்து தோசை சுட்டு கொடுன்னு சொல்கிறான், எனக்கு என்ன பண்ணணும்னே தெரில, இங்கே பாட்டுக்கு அப்படியே நிற்குது, ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்குது, என்ன பண்ணணுன்னே தெரில. அப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் கழித்து ஏதோ ஒரு முருகர் பாடல் ஒன்று ரேடியோவிலையோ டிவிலையோ ஓடிக்கிட்டு இருந்தது. அது பாடல் ஓடும்பொழுது நானும் அது கூட சேர்ந்தே அப்படியே பாடினேன், திடீர்னு மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டுது. இப்போ அப்பாடான்னுட்டு இருக்குது. இப்போ நம்ம நினைக்கிறோன்னு சொன்னால் தாட்டே இல்லாமல் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குமோன்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ அவங்க நினைச்சோன்னா பழைய எப்படி தாட்டு நான் வந்ததுக்கு பிறகு தான் அப்பாடான்னு இருக்கு. அதனால் நம்ம வந்து ஏதோ நமக்கு தெரியாததுனால அது ஒரு மேலே ஒரு ஒரு இப்படி இருக்கும் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே அப்படியெல்லாம் வேண்டியதில்லை. அந்த மாதிரி இருக்கிறது தான் தாட்டு வந்து அப்படியே ஸ்டில் ஆகிட்டுன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகளை க்ரியேட் ஆயிரும். அதனால் ரொம்ப அந்த தாட்டு வந்து இயற்கையாக உருவாகுது, அப்படி உருவாகிறது தான் நல்லது. ஏன்னா என்னென்னு சொன்னால் தேவையில்லாமல் சிலதெல்லாம் சுழல் மாதிரி சுழன்றுக்கிட்டே இருக்கும். அந்த தேவையில்லாத சுழல் தான் அவசியம் இல்லையே ஒழிய தோன்றி மறைகிறதுங்கிறது ஆரோக்கியமானது, அது இயற்கையானது. நீங்கள் உங்கள் ஸ்பீச்சில் ஒரு தடவை புக்லேயே ஸ்பீச்சில் பார்த்தனான்னு தெரியல, நீங்கள் ஒரு யாரோ ஒரு பெண்மணி வந்து உங்கள்கிட்ட என்னோடய குழந்தை இறந்துட்டதாலும் அதை வந்து நான் நீங்கள் அந்த மனம் நீங்கள் சொன்னபடி அவங்க இருந்ததுனால அதை மறந்துட்டேன், ஒரு வாரத்தில் அந்த நிகழ்ச்சியே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அழுததாலும் என்னை பாதிக்கலை அந்த விஷயம்னு சொன்ன மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அது அதோடய விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்கள். வந்து இறந்தது சம்மந்தமாக நிறைய பேர் சிலவங்க ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் அது எந்த சம்பவம்னு நினைவில்லை. சிலவங்க அதே மாதிரி தான் சொந்த பையனே இறந்து போயிருக்காப்புல, இறந்து போனான்னு சொன்னால் துக்கம் வரத்தான் செய்யும், பட் இருந்தாலும் முடிஞ்சு போனதில் நம்ம பற்றி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன செய்ய வேண்டியதுங்கிற மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மணி நேரத்தில் நார்மலுக்கு வந்துட்டேன்னுங்கிற மாதிரி அப்படி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. மற்றபடி சாதாரணமாக நார்மலுக்கெலாம் வர முடியாது, குழந்தை இறந்துட்டு நார்மலாக வர முடியுமா, அது எவ்வளவு கஷ்டம் அது. ஆனால் நார்மலுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால் துக்கம் இருக்கத்தான் செய்யும், ஆனால் எந்த துக்கத்தையும் நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கிடாத அப்படி அதை ஃப்ரீயாக விட்டுட்டோங்கிறது. ஆமாம், அதாவது அதுவாக போயிடும், அது அதுவாக இயங்கும் பொழுது எல்லாமே ஃப்ளோயிங் நேச்சரில் வந்துடும். அந்த ஃப்ளோயிங் நேச்சரில் வரும் பொழுது அதனுடைய அழுத்தம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வச்சான்னு சொன்னால் தீப்பிடிச்சிரும்பாங்க. நீங்கள் ஒரு பஞ்சை வந்து நெருப்பு எரியுது, பஞ்சை வந்து நீங்கள் இப்படி கிராஸ் பண்ணிங்கன்னா அது தீப்பிடிக்கவா செய்யும், தீப்பிடிக்காது. தீயில தான் படுது, தீக்குள்ளே தான் அது போகுது, பிரயாணம் பண்ணுது, ஆனால் இருந்தாலும் தீப்பிடிக்காது. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த ஃப்ளோயிங் நேச்சரில் வரும் பொழுது எதுவுமே வந்து அதில் ஒட்டிக்கிடாது, தங்காது, அது எல்லாமே ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் வரும், வராமல் இருக்காது. அதுக்காக நெருப்புங்கிறது நெருப்பு இல்லாமல் இல்லை, நெருப்பு நெருப்பு தான், பஞ்சு பஞ்சு தான், பட் இருந்தாலும் ரெண்டையும் கிராஸ் பண்ணும் பொழுது இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த அகல் விளக்கில் ஏதாவது திரிய வச்சு அது பஞ்சுனால ஆக்கினது தான், சில நேரங்களில் ரெண்டு குச்சி பொறுத்த வேண்டியிருக்கும். ஒரு தீய பஞ்சில் தீ வைக்கிறக்கே ரெண்டு குச்சி பொறுத்த வேண்டியிருக்கும், ஒரே குச்சியில் கூட பிடிக்காது, கூட கொஞ்சம் நேரம் காண்டாக்ட் இருந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த வேகம் எடுக்கும். அதே மாதிரி என்னென்னு சொன்னால் எல்லாமே ஃப்ளோயிங் நேச்சரில் போயிட்டுன்னு சொன்னால் அது ஒன்றும் இதாகாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இந்த இங்கெல்லாம் அப்படி கிடையாது, கிராமங்கள்லாம் வந்து இந்த அடுப்பில் இருந்து இந்த தணல் மாதிரி இருக்கும், இந்த தணலெல்லாம் கைனால் எடுத்து அடுத்த அடுப்பில் தூக்கி போட்டுருவாங்க. அப்படி வேகமாக தூக்கி போடும்பொழுது கையில் அது ஒன்றும் பண்ணாது. உண்மையிலே நெருப்பு தான், நெருப்பு நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் பிடிச்சிருந்தீங்கன்னா கையெல்லாம் அப்படி பொத்து போயிடும், ஆனால் ஒரு செகண்டில் அப்படி தகாரி தூக்கி அப்படி தகாரி போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது ஒன்றும் பண்ணாது. அப்போ அந்த மாதிரி எல்லாமே இந்த ஃப்ளோயிங் நேச்சரில் வரும் பொழுது எதுவுமே அதனுடைய அந்த பாதிப்பை வந்து காட்டாது. இதுவரைக்கும் நான் வந்து அப்சர்வர் அப்சர்வ்டு ரெண்டு இருக்கேன், அகத்தில் வந்து அது இல்லைன்னு சொல்கிறீங்க ஐயா. இப்போ வந்து இந்த நாம் வந்து அகத்தில் வர உணர்வுகளே வந்து ஃபிசிக்கலில் நம்ம என்ன செய்கிறோமோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தானேங்க ஐயா அகத்தில் வருது. ஆமாம், வந்து நடக்கும்பொழுது மனசில் ஒரு பாதிப்பு வருது பார்த்தீங்களா, அப்போ அந்த பாதிப்பை வந்து இப்படி பாதிப்பு வரக்கூடாது, மனசு வந்து அமைதியாக தான் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த அதை ஒரு நிர்வாகம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு நான் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக உருவாகிடுறார். அது எது இருந்தாலும் ஓகேன்னு சொல்லும் பொழுது அந்த நான்ங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் போயிடுது. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் தான் நான் வந்து பவர்ஃபுல்லாகிடுது.
இப்போ இது வந்து புறத்தில் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் தான் தீரும், எடுக்காமல் முடியாது. அங்கேயுமே நீங்கள் வந்து புறத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் பொழுது நான்கிறது பலம் பெறத்தான் செய்யும். இருந்தாலும் புறத்துக்காக பலம் பெற்றால் பரவாயில்ல, ஆகங்கிறது தேவையே இல்லை. அங்கே பலம் பற்றிய அவசியம் இல்லை, நீங்கள் எதையுமே சீரமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த மனசும் ஃப்ரீயாக இயங்கும், அந்த நான்கிற உணர்வும் ஃப்ரீயாக எல்லாமே வரும், வரத்தான் செய்யும். நான்கிற உணர்வு இல்லாமல் இருக்காது, அங்கேயும் நான்கிற உணர்வு இருந்துகிட்டு தான் இருக்கும், தோன்றி மறைஞ்சு போயிடும், ஃப்ரீயாக வந்துட்டு ஃப்ரீயாக போயிடும். ஆனால் அது அதுக்கான அந்த மாதிரி அந்த நேரத்தில் இது இப்போ ஏதோ ஒரு கோபம் வருது, புறத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லை பேசுகிறோம், யாராவது நம்மளை பாதிக்கிற மாதிரி பேசுகிறாங்கன்னா அப்போ நமக்கு அது வந்து பாதிக்குது இல்லை. அப்போ அந்த கோபம் வரும்போது எனக்கு அதில் இல்லைன்னு அந்த நேரத்தில் வந்து அதை பற்றி நம்மளுக்கு சிந்தனை வரலையே, நம்ம அதோட ஒன்றா தானே ஐடென்டிஃபை ஆகியிருக்கோம். எனக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு நான்ன்றது தனியாக இருக்குது, எனக்கு அகத்தில் ஒன்றும் இல்லைன்றதை பிரித்து பார்க்குற அளவுக்கு வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் அப்போ வர்றதே இல்லை. இல்லை நம்ம வந்து அது வந்து கோபமும் நானும் எனக்கு பிரிச்சியே இல்லை, அது ஒரே ஒன்றா தான் தெரியுது. இது மாதிரி நிறைய உணர்வுகளுக்கு இருக்குது. இல்லை இப்போ நம்ம கோபம் வரும் பொழுதுமே என்னென்னு சொன்னால், அப்போ நம்ம கண்ணுக்கு என்னென்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிடுறாங்க, அவங்க தப்பு மேலே கோபப்படுற மாதிரி அதை அந்த நபர் மேலே தான் கோபம் வருது, அந்த சம்பவத்து மேலே தான் நம்ம கோபம் வருது. ஆனால் பாதிப்பு உள்ளதானேங்க. ஆமாம், பாதிப்புள்ள தான் ஏற்படுது. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், அந்த கோபம் சரியில்லைன்னு சொல்லி நம்ம ஒன்றும் இது பண்ணலை. நீங்கள் கோபம் சரியில்லை, கோபம் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் தான் உங்கள் கவனத்தை உங்களுடைய சண்டையை உங்களை நோக்கி திருப்புறீங்க. உங்களை நோக்கி நீங்கள் சண்டை போடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாருன்னு சொன்னால், ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள நோக்கி சண்டை போடலாம். இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் நுழைஞ்சிடறான், நீங்கள் கம்முனி உட்கார்ந்துட்டுருக்க முடியுமா? அவனை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு என்ன உண்டோ அதை தானே பார்க்கணும். அதனால் அதில் நீங்கள் கோவப்படலாம், மிரட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் உங்களையே நீங்கள் வந்து சரி பண்ணணும், எனக்கு கோபம் இல்லாமல் இருக்கணும், பயம் இல்லாமல் இருக்கணும், டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே சண்டை போடக்கூடாது. உங்களுக்கு என்ன நிகழ்ந்தாலும் அது இயற்கை நிட்டு எடுத்துக்கணும். எண்ணங்களுக்கு தொடர்பு இருக்குங்களா? பழக்க வழக்கம், அன்றாட பழக்க வழக்கங்களுக்கும் டிசிப்ளினுக்கும் எண்ணங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கு? பழக்க வழக்கங்களுக்கும் நம்ம லைஃப் ஸ்டைலில் ஹேபிட் ஹேபிட் ஆங்கிள் பழக்க வழக்கம்னா ஒரு உதாரணம் சொல்லுங்கள். உதாரணம் நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம என்ன குளிக்கிறதாகட்டும் சாப்பிட்றதாகட்டும் சரி அந்த மாதிரி இதுக்கும் எண்ணங்கள் அதன் அடிப்படையில் உருவாகுதுங்களா எப்படி? இல்லை நம்ம வந்து பழக்க வழக்கங்கள் நீங்கள் வந்து காலையில் எழும்புறவங்களா இருக்கும் அல்லது மாலையில் எழும்புறவங்களா ஏதோ ஒரு வகையில் ஒரு லைஃப் ஹேபிட் வச்சுருப்பீங்க. ஆமாம், அதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது வந்து என்னென்னு சொன்னால் அதெல்லாம் புறச்செயல்கள். அந்த புறச்செயல்களை வந்து கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கலாம். நீங்கள் நீங்கள் சரியான முறையில் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒழுங்குபடுத்திக்கலாம். இப்போ தூக்கத்தையோ விழிப்பையோ அல்லது வேலையோ அலுவலி எதையோ வந்து நீங்கள் ஒழுங்குபடுத்தி இவ்வளோ நேரம் செயல்படலாம், இவ்வளோ நேரம் செயல்படக்கூடாதுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஒழுங்குபடுத்தி. நம்ம முறையற்ற வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. ஆமாம், அந்த அந்த அதெல்லாம் நீங்கள் அதன் அடிப்படையில் எண்ணங்களை உருவாதுங்களா எப்படிங்க? அதன் அடிப்படையில் இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு எண்ணம் உருவாகுங்களா? இல்லை எண்ணங்கள்ங்கிறது எல்லாருக்கும் ஏற்படும், எண்ணங்கள் எல்லாருக்குமே ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது இந்த ஹேபிட் அடிப்படையிலங்கிற அர்த்தம் இல்லை. எண்ணங்கள்ங்கிறது மனதினுடைய இயற்கை, அது என்ன சூழ்நிலையில் உருவாகுதோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படும். சில நேரங்களில் சூழ்நிலை நல்லதாக இருந்தாலும் கூட நீங்கள் தேவையில்லாத சூழ்நிலையை பற்றி நினைவு வந்துன்னு சொன்னால் அந்த எண்ணங்கள் அது சம்மந்தமாக கூட வரும். அதனால் அது அது எதை பற்றி நினைக்குதோ, உங்களை எந்த இதெல்லாம் உங்கள் மனசை பாதிக்குதோ அது சம்மந்தப்பட்ட எண்ணத்தை அது கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இப்போ நீங்கள் வந்து நல்ல சூழ்நிலையில் கூட இருப்பீங்க, இருந்தாலும் நேற்று நடந்த ஒரு மோசமான நிகழ்ச்சி உங்களுக்கு திடீர்னு நினைவு வந்ததுன்னு சொன்னால் அதை பற்றி எண்ணங்கள் கூட வரும். அதனால் அது வந்து மனசில் என்னென்னலாம் எது இதெல்லாம் ஒரு உள்ள நுழையுதோ அது சம்மந்தப்பட்ட எண்ணத்தை அது கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லைங்க, நம்ம உணவு பழக்க வழக்கத்தை சொல்கிறேன். உணவு பழக்க வழக்கங்களுக்காக அதெல்லாம் என்ன, அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யோகா ப்ராசஸில் வந்து உங்களுடைய உணவு பழக்கத்துக்கும் எண்ணத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், அதெல்லாம் ஒரு ஆரம்ப கட்டத்துக்குள்ளன்னு வச்சுக்கலாம். சரி, ரொம்ப பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது. நன்றிங்க. எப்படி நடக்குன்றாங்க? எப்படியா? அவரவர் வாழ்க்கை அவரவர் எண்ணப்படி நடக்குன்றாங்க. நம்முடைய எண்ணப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டுறதா? இல்லை, நீங்கள் என்னப்படி தானே வாழ்க்கையை அமைக்கணும். நீங்கள் பாட்டுக்கு வந்து நீங்கள் விரும்புகிற மாதிரி வாழ்கிறது தானே நல்லது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ்கிறது தானே நல்லது. அதனால் நீங்கள் என்னப்படி தான் வாழ்க்கையை அமைக்கணும். அப்படி அமையலைன்னாலும் கூட நீங்கள் முயற்சி பண்ண தான் செய்யணும், அது உங்களுடைய கடமை தானே அது. நீங்கள் அதுக்காக நீங்கள் எண்ண நீங்கள் எண்ணிட்டா போதும், தானாகவே அப்படி அமைஞ்சு போயிருந்தெல்லாம் கற்பனை பண்ணக்கூடாது. இப்போ சிலவங்க அப்படி சொல்கிறாங்க, நடந்த மாதிரி கற்பனை பண்ணுங்க உங்களுக்கு நடந்துடும்ங்கிறாங்க.
அப்படியெல்லாம் நீங்கள் வந்து அது கொஞ்சம் உங்களை வந்து ஒரு பூஸ்ட் பண்ணுறக்கா அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஒன்று அவர் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டே நீங்கள் நடக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் தூக்கம்தான் வரும் மொழி அது நடக்கிறதெல்லாம் நடக்காது. அதுக்காக வேணால் நீங்கள் வந்து நடந்த மாதிரி நினைக்கும் பொழுது உங்களை அந்த கற்பனையை வந்து அதில் ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணும். அந்த ஆர்வம் வந்து உங்களுக்கோட முயற்சியை கிரியேட் பண்ணும். அந்த முயற்சினால தான் வேலை செய்து நீங்கள் அந்த இதை நீங்கள் சாதிக்கணும். ஒரு சே ஒன்றுமே செய்யாமல் நீங்கள் வந்து ஐடலாக படுத்துக்கிட்டு நீங்கள் நடக்கணும்லாம் நினைக்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் வந்து உங்கள் எண்ணப்படி தான் நீங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கணும். நீங்கள் அதுக்காக ஏனாதாரங்கிட்டலாம் விடக்கூடாது. நீங்கள் அந்த உங்கள் வாழ்க்கையை அமைக்கிற வந்து சைக்கலாஜிக்கல் வேர்ல்டு மட்டும் நீங்கள் அப்படி ஒரு வேர்ல்டை நீங்கள் க்ரியேட் பண்ணாதுங்க. நான் மனசு அளவில் நான் இப்படி இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன், வருத்தமே வரக்கூடாது, டென்ஷனே வரக்கூடாது, கோபமே வரக்கூடாதுன்னு சொல்லி மனசை வந்து ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிட்டு இருப்பேங்கிற ஒரு டார்கெட்டை மட்டும் விட்டுருங்க. அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி இயற்கையாக விட்டுருங்க. இப்போ நீங்கள் குழந்தைய பாருங்கள், அது ஏதாவது ஒரு நல்ல மனநிலையில் இருக்கணும்னு ஏதாவது முயற்சி பண்ணதா? அதுதான் அதான் உயர்ந்த நிலைங்கிறதே குழந்தையினுடைய நிலை தான். குழந்தையுடைய மனசு எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் அது உங்களுக்கு உங்களுடைய சொந்தமான மனசு தான். எல்லாருமே குழந்தையாக இருந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம அறிவை டெவலப் பண்ணோம்னு சொன்னால் அறிவு வந்து வெளியோட வேலைகளுக்கு தான் அறிவு, நம்மளை சரி பண்ணுறதுக்கு அறிவு கிடையாது. இந்த இதுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இந்த அலோபதிக் மருந்து கடை இதுகளில் வந்து சில ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஆயின்மெண்ட்ஸ் வந்து சில அந்த காயம்பட்டிருக்குது ஏதாவது புண்ணு அப்படி எதாவது இருந்துன்னு சொன்னால் அதை போடுறதுக்காக அந்த ஆயின்மெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அதில் போட்டிருப்பாங்க ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஓன்லின்ன மாதிரி. இப்போ அதே மாதிரி நம்முடைய அறிவுங்கிறதே ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஓன்லி தான். நம்ம இன்டர்னல் யூஸுக்கு அதை எடுத்துடக்கூடாது. சைக்கலாஜிக்கல் யூஸுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் அறிவை வந்து கம்ப்ளீட்டாக கீழே போட்டுறோம். இப்போ நம்ம பக்தியில் வந்து சரணாகதினு சொல்கிறோம். சரணாகதினா என்ன? ஒரு முட்டாள்தனமாக எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுறது தான். அதே மாதிரி அங்கே வந்து அறிவுபூர்வமாக நம்ம சரணாகதி அடைய முடியாது. எல்லாம் நீ பார்த்துக்கப்பா நீட்டு சொல்லி கீழே போடுற மாதிரி சைக்கலாஜிக்கலாக நம்ம சைக்கலாஜிக்கல் வேர்ல்டையே அப்படியே கீழே போட்டோம். நீ எப்படி வேணாலும் இயங்கிட்டு போ. நீ வந்து நல்ல நிலையில் எங்கனாலும் சரி, மோசமான நிலையில் இருந்தால் எங்கனாலும் சரி, ஒன்றே சரி பண்ண என்னால் முடியாது, நீ பாட்டுக்கு எப்படி வேணாலும் இயங்குன்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டாக கீழே போடுறது தான். அங்கே அறிவை நம்ம கொண்டு வரவே கூடாது. நீங்கள் அறிவுக்கு நிச்சயம் ஒரு இடம் இருக்குது. நம்ம எக்ஸ்டர்னல் வேர்ல்டு முழுசு நம்ம வேர்ல்டு தான், நம்ம அறிவுக்கு உள்ள அறிவுக்கு உட்பட்டது தான். அங்கே அறிவுபூர்வமாக என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யுங்க. நீங்கள் நல்லா வாழுங்க, நல்லா டெவலப்மெண்ட் ஆகுங்க, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க, பலருக்கும் உதவி பண்ணுங்கள், நல்ல நிலைக்கு வாங்க, அத்தனைக்கும் அறிவை பயன்படுத்துகிறங்க. உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டிட்டு மட்டும், சைக்கலாஜிக்கலாக என்ன நல்லா வச்சுக்கிட வேண்டிட்டு மட்டும் இங்கே நினைக்கிறாங்க. அதை மட்டும் கீழே போட்டுருங்க. எப்படி இருந்தாலும் ஓகேன்னு விட்டுருங்க. ஓகே, நன்றி. ஓகே, மனநிலைக்கு ஏதாவது மாற்றம் வருங்களா? எதுக்கு? இந்த கிரக சஞ்சாரம், இந்த நவகிரகங்கள் சுழல்றது இல்லைங்களா? இல்லை, அது வந்து நம்ம நாளைக்கு காலையில் அந்த டாபிக் எடுக்க போகிறோம். கர்மாங்கிறது பற்றி டாபிக் எடுக்கிறோம். அதில் இந்த கிரகங்களெல்லாம் ஒரு பார்வை பார்த்துருவோம். நம்ம கிரகங்கள் நம்மளை தாக்குதா நாம கிரகத்தை பிடிப்போம். நன்றி. சரியான சக்தியை உணவு மூலியமாக நமக்கு கிடைச்சிருது. அதே மாதிரி மனதுக்கு தேவையான சக்தி எண்ணங்கள் மூலியமாக கிடைக்குதா இல்லை எப்படி? அது இல்லை, மனசுக்கு இப்போ நீங்கள் வந்து மனசுக்கு சக்தி வந்து அது இயற்கையாகவே இருக்குது. அந்த சக்தியை வந்து நம்ம ஒன்றும் நீங்கள் டெவலப் பண்ணணும் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சக்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம ஒரு ஒரு இதை தூக்கிறதுக்கு தூக்கணும்னு நினச்சா வந்துடுதுங்கிற மாதிரி அது ஆற்றல் நிறையா இருக்குது. நீங்கள் அதை வந்து நீங்கள் புறத்துக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உள்ளே தேவையானது எல்லாமே உங்களிலேருந்து வெளியே வந்துடும். ஒரு என்னென்ன இது வேணுமோ அதுக்கு தேவையானது வந்துடும். அதனால் நம்ம புறத்துக்கு தேவையானதெல்லாம் உள்ளே வழங்கக்கூடிய சக்தி உள்ளே ரெடியாக இருக்குது. அதை போய் நம்ம அதை சரி பண்ணணுங்கிறக்கு மாதிரி வேறு ஏதாவது சக்தி கிடைக்குமான்னு எல்லாம் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. அது இயற்கையாகவே அங்கே இருக்குது. அதுவே அதை குணந்துடுறது. நீங்கள் புறத்தை மட்டும் பார்த்துக்கிடுங்க. புறத்தை டீல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிற மாதிரி புறம் சம்மந்தமாக சிந்திங்க. அகம் சம்மந்தமாக அது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டுருங்க. சக்தி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லாமே ஓகே கொடுத்துருங்க. அங்கே எதையுமே க்வெஸ்சன் பண்ண வேண்டாம். புறத்துக்கும் மனசுடைய சக்தி தேவைப்படுது. அதை வந்து நீங்கள் புறத்தை நீங்கள் டீல் பண்ணணும்னு நினச்சாலே தேவையான சக்தி உங்கள்கிட்ட இருந்தே வந்துடும். இப்போ ஒரு நாய் வந்து சுற்று சூழ்நிலை டீல் பண்ணுது, அது வந்து எந்த காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தது? அதே மாதிரி தான் இந்த இயற்கையிலே அதுக்குள்ள ஒரு ஆற்றல் அதுக்குள்ளே கிரியேட் ஆயிடும். அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்குள்ள ஆற்றல் அதுக்குள்ளே இருந்தே கிரியேட் ஆயிடும். அதனால் அது இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கிறது. அதை அவங்க பயன்படுத்திட்டப்போ நன்றி. போது அந்த தோல்வி அகத்துக்குள்ளே வருவதுக்கு வாய்ப்பு உண்டுங்களா? அதை எப்படி இப்போ புறத்து சம்மந்தப்பட்டே ஒரு வேலை செய்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு ஃபிஷர்மேன்
அவர் அகத்தில் மீன் பிடிக்கல, புறத்தாலே தன்னோட உடல் உழைப்பால் அவர் மீன் பிடிக்கிறார், அதில் தோல்வி அடைகிறாரு. அந்த தோல்வி அவர் அகத்துக்குள்ள ஆழமாக பாதியது இல்லையா? புறத்தால் செய்யப்பட்ட தோல்விகள், அதாவது புறத்தில் வந்து மீன் பிடிக்கிறாரு, தோல்வி அடைகிறாரா? தோல்வி அடைகிறார். தோல்வி அடைகிறதுனால மனசில் பாதிப்பு ஏற்படுது. பாதிப்பு ஏற்படுது, சரி. ஆனால் அவர் அகத்தை கட்டி போட்டார், அவர் அகத்தில் ஒன்றும் இல்லை, எது வந்தாலும் பரவாயில்லன்றார். ஆனால் புறத்தால் செய்கிற பல வேலைகளால் பல ஃபிஷர்மேன்றது ஒரு உதாரணத்துக்கு இல்லை, எனக்கு அது சரியாக கேட்கல. அது ஒரு தோல்வி அடைஞ்சாலும் அவர் வந்து அகத்தை எதிர்க்கல, ஆனால் தொழிலில் தோல்வி அடையும் போது பாதிப்பு வருது இல்லை, அப்போ அந்த பாதிப்புக்கு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கேள்வி. தொழிலில் நீங்கள் பாதிப்பு வந்துனீங்கன்னா தொழிலை சரியாக பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணுங்க. பாதிப்பு மனசு வந்து ஒரு டென்ஷன் ஆகிட்டுத, ஒரு வருத்தம் ஏற்படுதுன்னு சொல்லி இல்லை, அது அது இயற்கைன்னு எடுத்துவிடுங்க. மனசில் வரக்கூடிய வருத்தம் வந்து இயற்கை, மனசில் வரக்கூடிய டென்ஷன் வந்து இயற்கைன்னு எடுத்துவிடுங்க. தொழிலில் வரக்கூடிய பாதிப்பை இயற்கைன்னு எடுக்கக்கூடாது, அதை நீங்கள் மாற்றுறதுக்கு என்ன உண்டு முயற்சி அதை பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு காரை எடுத்துகிட்டு வரீங்க, அந்த காரை வந்து நீங்கள் ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருக்கீங்க, யாரோ காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அது இயற்கைன்னு விட முடியாது. அந்த காரு போனதுனால மனசில் வருத்தம் ஏற்பட தான் செய்யும், அந்த மனசினுடைய வருத்தத்தை இயற்கைன்னு எடுத்துக்கிடுங்க. காரை எல்லோரும் தூக்கிட்டு போகிறது வந்து இயற்கைன்னு எடுக்கக்கூடாது, அதை நீங்கள் அந்த காரை ட்ரேஸ் பண்ணி திருப்பி கொண்டு வர்றதுக்கு என்ன உண்டோ அதை நீங்கள் பண்ணத்தான் செய்யணும். மனசில் வருத்தம் வருதுன்னா மன வருத்தம் வராமல் பார்த்துக்கிடணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. மன வருத்தம் வர்றது இயற்கை தான், வரத்தான் செய்யணுட்டு எடுத்துக்கிடுங்க, அதில் நீங்கள் போராடாதுங்க. அதை நீங்கள் மனசை மனதை மட்டும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க, செயலை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடாதுங்க. செயல் வந்து சரியாக இருந்தால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க, தப்பாக இருந்ததுன்னு சொன்னால் அது சரி பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை பாருங்க. எண்ணங்கள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ எண்ணங்களை வந்து அப்படி இயல்பாக போட்டோம் அற்பொழுக்கா அப்படிங்கிறத ஐயா சொல்கிறீங்க, எங்களுக்கு அது புரியுது. ஆனால் அதே நேரத்தில் வந்து நமக்கு நம்ம தனி மனிதராக இருந்தால் கூட ஒரு சமூகத்தினுடைய அங்கமாக இருக்கிறோம், சமூகத்தினுடைய இல்லை ஒரு நாட்டினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறோம். இப்போ அதற்காக அந்த நாட்டுக்காக ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, விழிப்புறப்புறப்புறவ இதில் அதில் வர்ற எண்ணங்களை நம்ம வந்து எப்படி, அதில் வந்து நிறைய கஷ்டங்கள் தெரியுது நமக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, அதனால் வந்து நம்ம வந்து மனசில் சில நிறைய பாதிப்புகள் வருது, இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்ல அதை எப்படி கட்டுப்படுத்துறது? இல்லை இப்போ நீங்கள் வந்து உங்கள் மனசை கட்டுப்படுத்தணுமா, புறத்தில் உள்ள அவலங்களெல்லாம் நீக்கணுமா? அதையும் செய்யணும். புறத்தில் உள்ள அவலங்களை தானே நீக்கணும். ஆமாம், அப்போ அதை நீங்கள் நீக்குங்க, அதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணுங்கள். உங்களுடைய மனசில் வந்து வேதனை வருதுன்னு சொன்னால் அந்த வேதனை கட்டுப்படுத்தணும்னு நினைக்காதுங்க. அது அவலங்களை பார்த்தா எல்லாருக்குமே வேதனை வரத்தான் செய்யும், அது இயற்கை. அப்படி அவள் வேதனை வந்தால் தான் நீங்கள் அதை ஏதாவது அது சம்மந்தமாக ஏதாவது செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அப்போ சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு வேண்டிய ஸ்டெப்ஸை எடுங்க. உங்களை சரி பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸை எடுக்காதுங்க, உங்களை வந்து சுதந்திரமாக்கிடுங்க, உங்களை குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. இப்போ இந்த இதில் வந்து அந்த இங்கிலீஷில் வந்து அதாவது இந்த ஆங்கிலேயர்கள் நம்ம சட்டம்லாம் வந்து ஆரம்பத்தில் ஆங்கிலேயர்கள் எழுதின சட்டம் தான். அப்போ ஆங்கில அந்த நேரத்தில் என்னென்னு சொன்னால் பிரிட்டிஷ் பீரியடில் வந்து அரசன் மட்டும்தான் எல்லாத்துக்கும் அது தலைவர், அவர் தான். அதனால் அவரை வந்து எந்த சட்டத்து மூலமாகவும் தண்டிக்க முடியாது. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்க சட்டத்தில் அவங்களுடைய சட்டத்தினுடைய ஒரு மொழி என்னென்னு சொன்னால் கிங் கேன் டூ நோ ராங் சொல்லி ஒரு இது, அதாவது அரசனால் தப்பே பண்ண முடியாது அப்படி ஒரு இது. அதே மாதிரி என்ன சொன்னால் இப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில் எல்லாருமே அரசர்கள் தான், நமக்கு தப்பே பண்ண முடியாது. நீங்கள் தப்பு பண்ணனால தண்டனை கொடுக்க முடியும், நீங்கள் உங்களுக்கு தப்பே பண்ண முடியாத எந்த சட்டத்தில் உங்களை தண்டிக்கிறது, உங்களுக்கு சண்டிக்கிறதுக்கு சட்டமே கிடையாது. அதனால் அகத்தை பொறுத்தளவில் சீரமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருமே இந்நாட்டு மன்னர்கள்ங்கிறது வெளியே கிடையாது, அகத்தளவில் எல்லாருமே இந்நாட்டு மன்னர்கள் தான். அதனால் உங்களுக்கு வந்து எந்த சட்டமுமே உங்களை தண்டிக்காது, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். புறத்தை பொறுத்தளவில் அது வந்து இப்போ நீங்கள் ஒரு சாதாரண பிரஜை தான், அப்போ உங்களால் என்ன முடியுமோ உங்களுடைய எல்லைக்கு தகுந்த வேலையை நீங்கள் பண்ணலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கெட்ட காரியம் நடக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமாயிட்டோம், அப்போ அந்த குற்ற உணர்வு ஏற்படும்ல, அது எந்த வகையில் சேர்த்துக்கிறது? அப்போ மனசில் குற்ற உணர்வு, நம்ம தான் காரணம் அந்த அசம்பாவிதம் நடக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அதான், நீங்கள் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் சுமக்காதுங்க. சைக்கலாஜிக்கலாக நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் புது நபர் தான், பழைய நபர் செஞ்ச தப்புக்கு புது நபர் தூக்கி சுமக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் ஃபிசிக்கலாக உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நீங்கள் செஞ்ச தப்புனால அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள். இல்லை ஒரு பாதிப்பு பெருசாகவே ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கண்ணா, அதுக்கப்புறம் அதை நான் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா தெரியுது. அப்போ
இல்லை பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருந்தால் பண்ணுங்க, ஸ்கோப்பே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ என்ன அதுதான் கேட்குறேன், நம்ம ஸ்கோப் இல்லைன்னா விட்ற வேண்டியதான் பண்ண முடியும். இப்போ ஏதாவது அது அவரோட கர்மா நினச்சி விட்றதா என்னோட கர்மா நினச்சி விட்ற உங்களுடைய கர்மான்னு கேட்குறீங்களா? கர்மாங்கிறத பற்றியெல்லாம் இது பண்ண வேண்டாம், அது நீங்கள் உங்களுடைய தப்பாகவே எடுத்துக்கிட்டோம், கர்மாவெல்லாம் கூட வேண்டாம். உங்களுடைய கர்மா உங்களுடைய தப்பாலாம் நடந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தான் பொறுப்பு, ஃபிசிக்கலாக தான் பொறுப்பு ஒழிய சைக்கலாஜிக்கலாக பொறுப்பு இல்லை. சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து தப்பே பண்ணாதவர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருங்க. நீங்கள் தப்பே பண்ணலைன்னா என்ன குற்ற உணர்வு நம்மளுக்கு பாதிச்சிட்டே இருக்குமேங்க? எது அந்த குற்ற உணர்வு நம்மளுக்கு இல்லை, அந்த உணர்வு தான் வேண்டான்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து கருத்தளவில் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் வந்து கருத்தளவில் உங்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் தேவையில்லைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, அப்புறம் அதுவே தன்னாலே அந்த கில்ட்டி ஃபீலிங் உங்கள்ட்ட போயிடும். அப்போ அவங்கள பார்க்குறப்ப நமக்கு அது பாதிக்கும். வந்துட்டு போட்டோம் பாதிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு உறுத்தல் ஏற்படட்டும், ஏற்பட்டுட்டு போட்டோம், அதான் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிடுங்க. அதான் உங்களுக்கு ஏதாவது நம்ம அதுக்கு செய்ய முடிஞ்சால் செய்யலாம், பேசாமல் இருந்துடணுமா? ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற இயலாமை நிலையில், அதாவது உங்களுக்கு வேற ஏதாவது அதுக்கு இப்போ ஆல்டர்னேட்டிவாக கூட நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ண முடிஞ்சுங்கன்னா பண்ணுங்க. அதைத்தான் உங்கள் கவனம், அந்த ஃபிசிக்கலாக ஏதாவது பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்கான்னு திங்க் பண்ண வேண்டியால் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். வழிய கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னுட்டாலும் நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. அது இருந்துட்டு போட்டோன்னு விட்டுருங்க, கில்ட்டி ஃபீலிங்கே இருந்துட்டு போட்டோன்னு விட்டுருங்க. எது தெரியலையே, யோசித்து பார்த்து கண்டுபிடிக்கணும். திருக்குறளில் நிறையா குறள் நல்ல குறள்லாம் இருக்குது, அதனால் எதுங்கிறது தெரியல. தெரில, அது நான் இன்னும் பார்க்கல. அது சரியா, சரி அந்த மாதிரி கேள்விகளாம் நாளைக்கு நம்ம வச்சுக்கிடுவோம். நாளைக்கு இந்த மாதிரி அமானுஷ்யமான கேள்விகளாம் நிறைய இருக்குது.